ஆத்மீக நெறிப்படுத்தலும் குறிப்பிட்ட ஷேகமார்களின் மூலமாக அந்தந்த ஊரிலே அந்தந்த இடத்திலே அந்த வழிகாட்டல்கள் நடந்து வந்தன. ஈராக்கை எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு நூற்றுக்கணக்கான ஷேகமார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரிலே இருந்து மக்களை வழிநடத்தி கொண்டிருப்பார்கள். ஈரானை எடுத்துக்கொண்டால், குராசானை எடுத்துக்கொண்டால், மிஸ்ரை எடுத்துக்கொண்டால், மக்காவை மதீனாவை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ஊரிலும் பல பல ஷேகமார்கள் இருந்து மக்களை ஆத்மீக நெறியிலே தரீக்கா வழியிலே நடத்தி கொண்டிருந்தார்கள். உலகளாவிய ரீதியிலே ஒரு இயக்கமாக தரீக்காக்கள் அந்த நேரத்திலே ஆரம்பத்திலே செயல்படவில்லை. ஆனால் இஸ்லாமிய உலகத்திலே சூழ்நிலை மாறிய பொழுது, சமுதாயத்திலே பல வகையான புரட்சிகளும் கிளர்ச்சிகளும் ஏற்பட்ட பொழுது, முஸ்லீம்களை ஒருமைப்படுத்தி அவர்களுக்கு உண்மையான வாழ்க்கை முறையை காட்ட வேண்டும் என்ற தேவை ஏற்பட்ட பொழுது, முஸ்லீம்களெல்லாம் லோகாயத்தின் பால் பெரும்பாலும் செல்ல ஆரம்பித்த பொழுது, அப்போதுதான் வெளியான சில அல்லாஹுவினால் நாடப்பட்ட சில பெரியார்கள் இந்த தரீக்காக்களை ரீஃபார்ம் பண்ணினார்கள், ரீஸ்ட்ரக்சர். அதை மீண்டும் ஸ்ட்ரக்சர் பண்ணி அவற்றிடை உலகளாவிய ரீதியிலே இயங்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு வழிகாட்டக்கூடிய இயக்கங்களாக மாற்றினார்கள். இமாம் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் காதிரியா தரீக்காவினை உருவாக்கினார்கள். இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷாதிலியா தரீக்காவினை உருவாக்கினார்கள். இமாம் சையீத் அஹமது கபீர் ரிஃபாயி அவர்கள் ரிஃபாயியா தரீக்காவினை உருவாக்கினார்கள். நக்ஷபந்த் அவர்கள் நக்ஷபந்தியா தரீக்காவினை உருவாக்கினார்கள். இவ்வாறாக அன்றிலிருந்து இன்று வரை இந்த தரீக்காக்கள் தான் இஸ்லாத்தை பாதுகாத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியை பாதுகாத்து, உண்மையான இஸ்லாமிய அகீதாவையும் ஷரியாவையும் பாதுகாத்து வந்திருக்கிறது. இன்றும் கூட நாம் நமது மதரசாக்களிலே, அதாவது இன்றைய இந்த குழப்பங்கள் ஆரம்பிப்பதற்கு முன், நமது மதரசாக்களிலே மௌலவிமார்களை உருவாக்குவதற்காக படித்து கொடுக்கின்ற பாடத்திட்டங்களிலே அகீதா, இஸ்லாமிய அகீதா என்றால் என்ன, சுன்னத்துவல் ஜமாஅத்துடைய அகீதா என்றால் என்ன என்பதை நாங்கள் படித்து கொடுக்கின்ற பாடநூல்கள் 99 வீதமானவை ஷாதிலியா தரீக்காவைச் சேர்ந்த உலமாக்களால் எழுதப்பட்டவே அன்றி வேறில்லை. நாங்கள் இன்று காலியிலே பஹஜத்துல் இப்ராஹிமியாவாக இருந்தாலும் சரி, அல்லது அட்டாளச்சேனையிலே ஷர்கியாவாக இருந்தாலும் சரி, ஏன் அல்அஸ்ஹர் யூனிவர்சிட்டியிலே கூட, மொரோக்கோவிலே உள்ள பல்கலைக்கழகங்களில், ஆப்பிரிக்காவிலே உள்ள பல்கலைக்கழகங்களில், டூனிசியா அல்ஜீரியாவிலே உள்ள பல்கலைக்கழகங்களில், இந்தியாவிலே உள்ள மதரசாக்களில் இன்றும் கூட அகீதாவிற்காக நாம் படித்து கொடுக்கின்ற பாவிக்கின்ற நூல்கள் அனைத்தும் சுன்னத்துவல் ஜமாஅத்துடைய அகீதா, அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ என்று வரலாற்றிலே அறியப்பட்ட அந்த அகீதா அனைத்தும் ஷாதிலியா தரீக்காவை சேர்ந்த இமாம்களினால் எழுதப்பட்ட புத்தகங்களே. அதனால்தான் ஷாதிலியா தரீக்காவின் இஸ்லாமிய சமுதாயத்திற்கான முக்கிய பங்குகளில் ஒன்று சுன்னத்துவல் ஜமாஅத்துடைய அகீதாவினை பேணி பாதுகாத்தது. அந்த சுன்னத்துவல் ஜமாஅத்தினுடைய அகீதா அன்றிலிருந்து இன்று வரை ஷாதிலியா தரீக்கா எப்போது ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து இன்று வரை இந்த அகீதாவை பாதுகாப்பதை அவர்கள் தங்களது முழுமையான ஒரு கடமையாக கொண்டிருந்தார்கள். அதனால்தான் இமாம் சனூசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், எந்த ஒரு ஆலிமுக்கும் தெரிந்த ஒரு பெரிய இமாம், எத்தனை புத்தகங்களை எழுதினார்கள், ஒன்று அல்ல, இரண்டு அல்ல, மூன்று அல்ல, நான்கு அல்ல, அவர்கள் 15 மேற்பட்ட புத்தகங்களை சுன்னத்துவல் ஜமாஅத்துடைய அகீதா எது என்பதை பற்றி தெளிவுபடுத்தி எழுதியிருக்கின்றார்கள் என்றால், அவர்கள் ஷாதிலியா தரீக்காவின் மாபெரும் இமாம்களில் ஒருவர் ஆக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்தால், ஒன்றும்
புத்தகம் ஒன்றும் எழுதியிருக்காத இமாம் அபுல் ஹசன் சாத்ரி அவர்களை தனது குருவாக ஏகமனதாக ஏற்று வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த இமாம் அவர்கள் என்றிருந்தால் இமாம் சாத்ரி அவர்களுடைய பெருமை, அவர்களுடைய தரீக்காவின் பெருமை, அந்த தரீக்கா இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் செய்திருக்கின்ற கடமை பங்களிப்பு நமக்கு தெரிய வருகின்றது. இஸ்லாத்திற்கு எதிரான சக்திகளுக்கு எதிராக அவர்கள் ஜிஹாது செய்தது மட்டும் அவர்களுடைய பங்களிப்பல்ல. இஸ்லாமியனின் ஐடென்டிட்டியை பாதுகாப்பதற்கு முதலாவது விடயம் அவனது அகீதா. அகீதா இல்லாதவனுக்கு ஐடென்டிட்டி இல்லை. அதனால் தான் இன்று நமது அகீதாவை கொலை செய்வதற்கும் நமது அகீதாவை நம்மளிடமிருந்து எடுப்பதற்கும் எத்தனையோ வகையான முயற்சிகள் முன்னேற்றம் என்ற பெயரிலே, நாகரீகம் என்ற பெயரிலே, நவீனம் என்ற பெயரிலே எல்லாம் இன்று முன்வைக்கப்படுகின்றது. அகீதா இல்லாதவனுக்கு, சரியான அகீதா இல்லாதவனுக்கு ஐடென்டிட்டி இல்லை. அவனுக்கு உண்மையான